ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு வ்ளாக் பார்க்கலாம் வாங்க. இது நேற்று எடுத்த வீடியோ தான், சித்திரை ஒன்று அன்றைக்கி எடுத்த வீடியோ தான். சித்திரை ஒன்று அப்படின்னாலே வந்து நாங்கள் பொங்கல் வைப்போம். ஏன் அப்படின்னா, ஹஸ்பண்ட் வந்து சித்திரை மாதம்தான் பிறந்தாரு, அதனால் சித்திரை ஒன்றுக்கு எப்போவுமே வந்து பொங்கல் வைப்போம். நான் பொங்கல் வச்சிட்ருக்கேன், பாருங்களேன் ரோசி என்ன தான் நடக்குதுங்க, என்னடா பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து வந்து சுற்றி பார்த்துட்டே நின்றுருந்துச்சு, போகவே இல்லை. ரொம்ப நேரம் வந்து அடுப்பை சுற்றி சுற்றி வந்துகிட்டே இருந்துச்சு, என்னவா இருக்கும் அப்படின்ட்டு. சக்கரை பொங்கல் தாங்க வச்சிட்ருக்கேன். காலையில் வந்து பாலெல்லாம் கறந்தாச்சு, ஆடு மாடு வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு. முடித்ததுக்கப்புறம் தான் வந்து பொங்கல் வைக்க வந்தேன். மணி 1:00 to 7:30 இருக்குங்க, பொங்கல் வச்சே முடித்தாச்சு. நான் கீழே உட்காந்துட்டேனம்மா, அதனால் பூனையும் வந்து மடியில் உட்காந்துருச்சு. பொங்கல் பொங்கினதுக்கப்புறமா அரிசி சுற்றி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த நொரை மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதை வந்து லைட்டாக தள்ளி விட்டுட்டு, அதிகமாக தண்ணி இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து எடுத்துட்டு கொஞ்சம் தண்ணி வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் அரிசியை போட்டு, அரிசி வெந்ததுக்கப்புறம் வெல்லம் வந்து இடித்து வச்சுட்டு வெல்லம் போடணும். நல்லா வந்து வெந்துருச்சு, அதுக்கப்புறம் வந்து வெல்லம் இடித்து வச்சுருக்கிற வெல்லத்தை வந்து போட்டுடலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நெய் ஊற்றிட்டு முந்திரி திராட்சை வந்து போட்டு கலக்கி இறக்கிடலாம். அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு, காலையில் சாப்பிட்றதுக்கு வந்து தோசை தாங்க ஊற்றினேன், தோசை தேங்காய் சட்னி தான் செஞ்சுருந்தேன். பொங்கல் தோசை தேங்காய் சட்னி எல்லாம் சாப்பிட்டுட்டு கோவிலுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். கோவிலுக்கு வந்து பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு தான் போனோம். இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா சூலூரில் தாங்க இருக்குது, குமரன் கோட்டம். 6 படை வீடும் வந்து இங்கே இருக்குது. இந்த கோவிலில் வந்து பயங்கரமாக கூட்டமாக இருந்துச்சுங்க, அதுக்கப்புறம் வந்து கூட்டம்லாம் கம்மியாக இருக்க ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் பொறுமையாக சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்தோம். இந்த கோவிலுக்கு லாஸ்ட்டாக எப்போ வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா தம்பியோட ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு வந்திருந்தோம், அதுக்கப்புறம் இப்போ தான் வரோம். சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் நிம்மதியாக உட்காந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்தோம். வர வழியில் நர்சரி போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிளான்ஸ் இருந்துச்சு, அது எல்லாமே பார்த்துட்டு எது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் கடைசியாக வந்துட்டு 2 மணி பிளான்ட் மட்டும் எடுத்துட்டு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்தாச்சுங்க, வீட்டுக்கு வந்ததும் சமையல் வேலையை பார்க்க ஆரம்பித்தாச்சு. ஃபஸ்ட்டு புடலங்காய் கூட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடலைப்பருப்பு பாசிப்பருப்பு நல்லா தண்ணியில் கழுவி எடுத்துட்டு புடலங்காய் கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், தக்காளி, ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் போட்டு தண்ணி ஊற்றிட்டு மஞ்சத்தூள் போட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். கூடவே வந்து நான் சாப்பாடும் வச்சு விட்டாச்சு. குக்கர் விசில் வர்றதுக்குள்ளே ரோஸ் மில்க் போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஸ் மில்க் போட்டுட்ருக்கேன். நான் போகும்போதே வந்து பாதாம் பிசினும் சப்ஜா சீடும் வந்து ஊற வச்சுட்டு போயிட்டேங்க. பாப்பாவும் தம்பியும் சப்ஜா சீடு வேண்டாம்னு சொல்லிட்டாங்க, பாதாம் பிசின் மட்டும் போதும்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லி அவங்களுக்கு ரோஸ் மில்க்கெல்லாம் போட்டு கொடுத்துட்டு நானும் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து சமையல் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்ததும் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா வடைக்கு தாங்க ஊற வச்சேன், வடைப்பருப்பு வந்து ஊற வச்சிட்டேன். ஏன்னா அது அப்போ தான் வந்து சமையல் வேலையெல்லாம் முடித்து கடைசியாக வந்து வடை போடுறதுக்கு வந்து ஊறி இருக்கும், அதனால் வந்து வடைப்பருப்புக்கு ஊற வச்சாச்சு. ஊற வச்சுட்டு ரோஸ் மில்க் வந்து போட்டு கொடுத்தாச்சு. இப்போ வந்து சாம்பாருக்கு வந்து காய் கட் பண்ணிகிட்ருக்கேன், முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இதுதான் வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன். நான் இன்றைக்கி வந்து அரைச்சி ஊற்றி தான் வந்து சாம்பார் வைக்க போகிறேன். கூட்டுக்கு வந்து தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பூண்டு போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. கூட்டுக்கு வந்து தாளிச்சு விட்டுறலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு, சீரகம் போட்டு, வெங்காயம் போட்டு நல்லா தாளிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பருப்பு வேக போட்டோம் இல்லைங்களா, அப்படியே எடுத்து ஊற்றி அரைச்சி வச்சுருக்கிற நம்ம தேங்காய் பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அதையும் போட்டு உப்பு போட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க, அது கொதிச்சிட்ருக்கட்டும். அதுக்கப்புறம் சாம்பாருக்கு வந்து துவரம்பருப்பு போட்டு நம்ம கட் பண்ணி வச்ச காயெல்லாம் போட்டுட்டு தக்காளி 2 ரசத்துக்காக போட்டுட்டு மஞ்சத்தூள் போட்டு தண்ணி ஊற்றிடுங்க. 1 விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம். சாம்பாருக்கு அரைக்கிறக்காக நம்ம வதக்கி விட்டுடலாம். எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம், தனியா, சீரகம், கடலைப்பருப்பு எல்லாம் போட்டுட்டு வரமிளகாயும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து தேங்காயும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க.
அதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்தது புளிக்குழம்புக்கு ரெடி பண்ணிடலாம். எண்ணெய் விட்டு சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் சீரகம், தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா தனியாத்தூள், காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து தேங்காயும் போட்டு நல்லா வதக்கி எடுத்து அரைச்சிக்கோங்க. இது வந்து புளிக்குழம்புக்கு நம்ம வந்து வதக்கி அரைக்கிறது. கூட்டு வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. கூட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. கருவேப்பிலை போட்டு கூட்டி இறக்கிடலாம். அடுத்தது வந்து புளிக்குழம்புக்கு தாளித்து விட்டுடலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் போட்டு சின்ன வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சு போட்டு அதுக்கப்புறம் பூண்டு தட்டி போட்டுக்கோங்க. தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிட்டு பச்சை மிளகாய் ஒன்று போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன காய் வேணுமோ அந்த காய் போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வெண்டைக்காயும் கத்திரிக்காயும் தான் போட்டிருக்கேன். போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா புளியை வந்து கரைச்சி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் அது கொதிச்சுட்டு இருக்கட்டும். இது வந்து சாம்பாருக்கு வந்து தாளிச்சு விட்டுடலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு நான் வந்து அரசாணிக்காய் எடுத்திருக்கேன். அரசாணிக்காயும் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கோங்க. இது வந்து பாயாசத்துக்குங்க. பாசிப்பருப்பு பாயாசம் தான் ரெடி பண்ண போகிறேன். பாசிப்பருப்பை வந்து நல்லா கழுவி எடுத்து குக்கரில் போட்டு நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இது வந்து சாம்பாருக்குங்க. காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் புளி ஊற்றிட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த விழுது வந்து ஊற்றிக்கோங்க. புளிக்குழம்புக்கு புளி நல்லா கொதிச்சிருச்சு. அதுக்கப்புறம் புளிக்குழம்புக்காக வதக்கி அரைச்சிருக்கோம் இல்லைங்களா, அதையும் போட்டு தண்ணி தேவையான அளவு ஊற்றி உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இது வந்து பொரியலுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு கடலைப்பருப்பு உளுந்து பருப்பு போட்டுட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு கேரட் பீன்ஸ் முட்டைக்கோஸ் இது 3 தான் போட்டிருக்கேன். கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. உப்பு போட்டு நான் வந்து காரத்துக்கு மிளகாத்தூள் தான் போடுறேன். மிளகாத்தூள் போட்டு மஞ்சத்தூள் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதையும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது வந்து பாயாசத்துக்கு தேங்காய், அதுக்கப்புறம் ஊற வச்ச பச்சரிசி, அதுக்கப்புறம் 2 ஏலக்காய் மட்டும் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு. அதில் தேங்காய் துருவுனதையும் போட்டு ஒரு கொதி விட்டுட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், சாம்பார் ரெடி ஆயிருச்சு. புளிக்குழம்பும் ரெடி ஆயிருச்சுங்க. லாஸ்ட்டாக மல்லித்தலை போட்டு இறக்கிக்க வேண்டியது தான். இது வந்து 3 விசில் விட்டு எடுத்துட்டேன். பாயாசத்துக்கு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த தேங்காய் பேஸ்ட், அதுவும் வந்து ஊற்றிட்டு அது ஒரு கொதி வரவும் அதுக்கப்புறம் வெல்லம் வந்து போட்டுக்கோங்க. இனிப்புக்கு தேவையான அளவு வெல்லம் போட்டுக்கோங்க. வெல்லம் போட்டு அது நல்லா வந்து கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் ரசம் வந்து வச்சாச்சுங்க. ரசத்துக்கும் தேங்காய் லாஸ்ட்டாக போட்டு ஒரு கொதி நொறக்கட்டி வந்த உடனே வந்து இறக்கிட்டேன். சீரகம் மிளகு அதுக்கப்புறம் பூண்டு கறிவேப்பிலை வந்து இடித்து போட்டு கொத்தமல்லி தழையும் போட்டு ஊற்றியாச்சு ரசத்துக்குண்டால். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாயாசமும் ரெடி ஆயிருச்சுங்க. பாயாசத்துக்கு லாஸ்ட்டாக நெய்யில் வந்து முந்திரி திராட்சை வந்து வறுத்து போட்டாச்சு. பாயாசமும் ரெடி ஆயிருச்சு. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா காயும் ரெடி ஆயிருச்சுங்க. காய் நல்லா வெந்துருச்சு. கடைசியாக வந்து தேங்காய் போட்டு மல்லித்தலை போட்டு இறக்கிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா வடைக்கு. நான் ஆரம்பத்துலேயே வந்து வந்ததும் வடைக்கு தான் ஊற வச்சுருந்தேன். ஊற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் வந்து சீரகம் வரமிளகாய் கறிவேப்பிலை இது 3 வந்து போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பட்டை சோம்பும் போட்டு வடைப்பருப்பு வந்து தண்ணியே ஊற்றாமல் வந்து வடைப்பருப்பும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் புதினா மல்லித்தலை அதுக்கப்புறம் கறிவேப்பிலை போட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டு சின்ன சின்ன உருண்டையாக வந்து பிடிச்சி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து எண்ணெயில் தட்டி போடுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் எண்ணெயில் தட்டி போட்டோம் அப்படின்னா வடை வந்து ரெடி ஆயிரும். எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இருந்துச்சு அப்படின்னாலும் வடை வேகறதுக்கு முன்னாடியே வந்து டக்குன்னு கருகி போயிடும். அதனால் எண்ணெய் வந்து மீடியம் சூட்டில் தான் இருக்கணும். அவ்வளோதாங்க, வடை ரெடி ஆகிடுச்சு. இனி அடுத்தது இதுலேயே வந்து இந்த எண்ணெயிலே அப்பளம் பொரித்து எடுத்துட வேண்டியது தான். அப்பளம் தான் லாஸ்ட்டு. அப்பளம் போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா ரெடி ஆகிடுச்சு. இனி சாப்பிட வேண்டியது தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.